இன்னைக்கு தெய்வாஸ் நல பாகத்துல சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வண்ட செடி ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 3 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதுல 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய் சின்னதா 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உள்ள சேர்த்துடலாம். இதுல 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதுல நான் 6 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ட்ரையா வறுத்துருங்க. இப்ப இது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிருங்க. இப்ப அதே வடசீட்டில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது இதுல 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி தக்காளி அதிகமா சேர்த்துறாதீங்க, சின்னதா 1 தக்காளி போதும். இதுல 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம இதுல அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கரிஞ்சிற போது மீடியம் ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுருங்க. இப்ப இதுல 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதிகமா சேர்த்துக்க வேண்டாம். இப்ப இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிடலாம். அவ்வளவுதான், இது உரமா வச்சிடலாம். மசாலா எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம குழம்பு செஞ்சிடலாங்க. குழம்பு செய்யறதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்தளவுக்கு அதக்கிக்கோங்க. இப்போ இதில் மட்டனை சேர்த்துடலாம். நான் 600 கிராம் மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு மட்டன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவை வதக்குங்க, சிக்கனோட சேர்த்து. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ 4 விசில் அளவுக்கு விட்டுருங்க. இல்லைன்னா மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டுருங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. ஆனால் இதை இப்படியே விட வேண்டாம். திருப்பி அடுப்பு பற்ற வச்சு நீங்கள் 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு திருப்பியும் கொதி விடுங்க. அப்போ தான் அந்த கறியில் இருக்கிற சாரெல்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு, சும்மா ஒரு மூடி போட்டு வைங்க. குக்கர் மூடி போட தேவையில்ல, சும்மா ஒரு தட்டு போட்டு இல்லை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. பாருங்கள் இப்போ 1-5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.